மோசமான நிலையில் இந்த வீடு இருக்குது ரொம்ப மனசுக்கே ஒரு வேதனையாக வெரி பேட் கோயிங்இன் சைட் ஏன்னா இந்த வீட்டை நான் அவ்வளோ அழகாக பார்ப்பேன் அது ஒருத்தர் வாழ்ந்ததுக்கான அடையாளங்கள் ஒரு வீட்டில் இருக்கணும் இல்லையா அதுவே இல்லை ஸோ இந்த மியூசியம்ங்கிற பேரில் அவங்க உபயோகப்படுத்திய உண்மையான பொருட்கள் அந்த ஃபர்னிச்சர்ஸ் அவங்களுடைய கலெக்ஷன்ஸ் அவங்க இருந்த அந்த டெக்கர்ஸ் எதுவுமே இல்லை எல்லாமே அகற்றப்பட்டிருக்கு இப்போ போய் இந்த வீட்டுக்குள்ளே தங்குற மாதிரி கண்டிஷனில் இந்த வீடு இல்லை ஸோ இட்ஸ் நாட் இன் அ யூசபிள் கண்டிஷன் இந்த நாலரை வருஷமாக அந்த கவர்மெண்ட் கிட்ட தான் அது இருந்ததுன்னா எந்த ஒரு பராமரிப்பும் இல்லாமல் ஒரு கிளென்லினஸ் கூட இல்லாமல் அதை ஒரு மோசமான நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறது சசிகலாம ஒரு குடும்பத்தினரும் இந்த வீட்டில் ஆதிக்கம் செஞ்சுட்டு இவ்வளோ பால் செஞ்சுட்டு என்ன தான் செஞ்சுட்டு இருந்தாங்கன்னு நிஜமாகவே தெரில பட் இந்த கண்டிஷனில் இதை பார்க்கும்போது இது இதுக்காகவே இல்லை பட் எனி பா எனி காஸ்ட் அவங்க மேலே சந்தேகன்றது நிச்சயமாக இருக்கிறது இந்த வீடு மட்டும்தான் உங்களுக்கு வேணும் அவங்களுக்கு முறையாக சிகிச்சை அளிக்கப்பட்டதா அது இயற்கையான மரணமா அப்படின்றத தெரிஞ்சுக்க அவங்களுக்கு விருப்பமே இல்லையா இந்த கேள்வி தான் அதிமுகவை கேட்குறேன் இந்த விசாரணையை நீங்க நடத்தாமல் அதை பின்வாங்கிட்டு அப்புறம் இதெல்லாம் அவங்க பேசுறதுல அர்த்தமே இல்லை அந்த விசாரணைன்றது கண்டிப்பா நடக்க வேண்டிய ஒன்று வணக்கம் இது கேள்விக்கிழமை மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுக்கு சொந்தமான போயஸ் தோட்ட இல்லம் அதனுடைய சாவி அரசாங்கத்தின் கைகளிலிருந்து அவரது வாரிசுகளாக நீதிமன்றத்தால் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய சட்டபூர்வ சொத்துக்களுக்கான வாரிசுகளுக்கு அந்த சாவிகள் இன்றைக்கு வழங்கப்பட்டிருக்கின்றன இது அஇஅதிமுக இதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருந்தது உயர்நீதிமன்ற நீதிபதியின் தீர்ப்புக்கு எதிராக மேல்முறையீடு செய்ய வேண்டும் என்று அந்த கட்சி கோரிக்கை வைத்திருந்தது அல்லது நாங்களே மேல்முறையீடு செய்வோம் என்று சிவி வி சண்முகம் முன்னாள் அமைச்சர் மேல்முறையீடும் செய்திருந்தார் அந்த வழக்கில் இன்னமும் ஒரு முக்கிய கட்டத்தை விசாரணை கட்டத்தை கூட அது இன்னும் எட்டவில்லை ஜெயலலிதா அவர்களுக்கு சொந்தமான அந்த போயஸ் தோட்ட இல்லத்தை உரியவர்களுக்கு தராமல் அரசியலுக்காக பயன்படுத்துவதற்கு அதிமுக பார்க்கிறது என்பது ஜே தீபா அவர்களுடைய குற்றச்சாட்டு எதற்காக இந்த வீட்டை வைத்து அரசியல் செய்கிறார்கள் என்பது அவரது கேள்வி இப்போது வாழ்வதற்கு உகந்த இடமாகவே இல்லை நான்கரை ஆண்டு காலம் அதை பராமரிக்காமல் விட்டுவிட்டார்கள் என்றெல்லாம் பல குற்றச்சாட்டுகளை அவர் சொல்லியிருக்கிறார் ஜெயலலிதா அவர்கள் உயில் எழுதி வைக்காமல் மறைந்த ஒரு நிலையில் அவரது மற்ற சொத்துக்களுடைய நிலை என்ன உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்து சொத்து குவிப்பு வழக்கில் ஊழல் செய்து வருமானத்திற்கு அதிகமாக குவித்த சொத்துக்களை அரசுடமை ஆக்க வேண்டும் என்று சொல்லியிருந்தார் அஇஅதிமுகவின் ஆட்சி காலத்தில் அது வேகம் பெறவில்லை சம்பிரதாயத்திற்காக சில நிகழ்வுகள் நடந்தன அதன் போக்கு எப்படிப்பட்டதாக இருக்கப் போகிறது என்பதை நாம் பாதிக்கப் போகிறோம் அஇஅதிமுகவால் மீண்டும் அந்த சொத்தை இந்த வீட்டை பெற முடியுமா நினைவு இல்லமாக ஆக்க வேண்டும் என்கிற அந்த முயற்சியில் அவர்கள் வெல்ல முடியுமா என்கிற கேள்வி நமக்கு முன்னால் இருக்கிறது நம்மோடு இந்த அமர்வில் அரசியல் விமர்சகர் திரு கலை வழக்கறிஞர் திரு தமிழ்மணி அரசியல் விமர்சகர் திரு காந்தராஜ் பத்திரிக்கையாளர் திரு தராசு ஷியாம் பத்திரிக்கையாளர் விமர்சகர் திரு டி என் ரகு உங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் திரு டி என் ரகு அவருடைய பார்வையிலிருந்து தொடங்க விரும்புகிறேன் ரகு உங்கள் முதற் பார்வை வணக்கம் குணா வணக்கம் அதிமுக தலைமைக்கு வந்து ஜெயலலிதா மேலே அந்த பக்தி இருந்ததுன்னா அவங்க கட்சி பணத்தை கொடுத்தே கூட வாங்க முயற்சி பண்ணலாம் ஏற்கனவே முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுக்கு மரினா கடற்கரையில ஒரு மெமோரியல் இருக்கும்போது அந்த வீட்டை நாங்க அரசாங்க பணத்தை கொடுத்து வாங்கி அப்புறம் ஒரு மெமரியில் மாத்துவோம் அப்படின்னு சொல்றதே வந்து ரொம்ப அப்சர்டான கிளைம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களுக்கு ஏற்கனவே ஒன்னு இருக்கு இன்னொன்னு தேவையே கிடையாது அப்புறம் அவங்க எதுக்காக இவ்வளோ அவசர அவசரமா செஞ்சாங்க அப்படிங்கிறது உலகத்துக்கே தெரியும் திருமதி சசிகலா சிறையிலிருந்து விடுதலையாகி வந்து அந்த வீட்டுக்குள்ள போயிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரே ஒரு கூட சொல்ல முடியாது தான் அவங்க அந்த அரசாணை பிறப்பிச்சு இந்த அறுபத்தி ஏழு கோடி ரூபாய் பணத்தை வந்து நாங்க இதுக்கு ஒரு இதுவா கொடுக்குறோம் இதுக்கு ஒரு காம்பன்சேஷனா கொடுக்குறோம் அப்படின்னு அவசர கதியில் செஞ்சாங்க ஆஃப் ஆல் இது தேவையே கிடையாது இப்போ தமிழக அரசே வந்து நிதி நிலைமை சரியில்லாமல் கஷ்டப்பட்டு இருக்காங்க இப்ப மட்டும் இல்ல முன்னாடி அப்பதான் இருந்தது அப்படி இருக்கும் போது இந்த மாதிரி ஒரு ஒரு கிட்டத்தட்ட எழுபது கோடி ரூபாய் பணத்தை வந்து ஒரு ஒரு இந்த மெமரியலுக்காக செலவு பண்ணுவோம்னு சொன்னதே வந்து ரொம்ப ரொம்ப தவறு தவறான முன்னுதாரணம் அது வந்து ஐ எம் சோ ஹாப்பி சட்டப்படி அவங்க எது சரியோ அதை செஞ்சிருக்காங்க இது அரசியல் காரணங்களுக்காக தான் ஏடிஎம்கே வந்து இந்த நினைவிடம் அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்டே கையில் எடுத்தாங்க இப்போ நாட்டுக்கு தேவையான விஷயம் இது கிடையாது நாட்டில் எவ்வளோ பிரச்சனை இருக்குது இன்ஃபேக்ட் ஈவன் அரசியலாக பார்த்தா கூட அவங்க வந்து திமுக வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலையோ அல்லது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டச சட்டமன்ற தேர்தலையோ தோக்கடிக்கணும் அதற்கான வேலைகளை வந்து இந்த நினைவு இந்த நினைவு இல்லாம அமைச்சிட்டா உடனே அது நடந்துருமாது அதுக்கு இதுக்கு கனெக்ஷனே கிடையாது அவங்க உண்மையில ஜெயலலிதாவுடைய அரசியல் என்னங்க அவருடைய கொள்கை என்னங்க சொல்லுங்க கொள்கைன்னு சொன்னா திமுக எதிர்ப்பு இன்னும் குறிப்பா சொல்லணும்னா கருணாநிதி எதிர்ப்பு அவர் கருணாநிதி மறைந்து விட்டார் இப்ப திமுக எதிர்க்கிறதுக்கான முழு முதல் வேலை என்ன இருக்கோ அதை செஞ்சுட்டு போட்டோம் அதை விட்டுட்டு இப்ப வந்து நான் இந்த இந்த இல்லத்துக்காக நாங்க வந்து ஒரு மேல்முறையீடு போவோம் அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து நேர தான் ஈவன் கோர்ட்டுக்கு கூட சொல்ற அவங்க ஏற்கனவே தெளிவா சொல்லிட்டாங்க இதில் வந்து நம் அமர்வுலேயே வந்து வழக்கறிஞர் திரு தமிழ் இருக்கார் அவர் இன்னும் இலக்கமாக சொல்லுவார் இதில் வந்து இந்த கிளைமே எப்படி அப்சர்ட் இது நீங்க சொன்ன மாதிரி உயிர் இல்லாமல் இறந்திருந்த செல்வி ஜெயலலிதாவுடைய ப்ராப்பர்ட்டி எப்படி வந்து அரசாங்கம் கையெடுத்து கையப்படுத்த முடியும் அப்படிங்கிற கேள்வி வந்து ஆரம்பத்திலேயே எழுந்தது பட் அவசர கோலத்தில் அது சசிகலா அந்த வீட்டுக்கு வந்துட்டா அவங்களுக்கு வந்து ஜெயலலிதாவோட பொலிட்டிக்கல் ஏருங்கிற ஒரு ஒரு கிளைம் வந்துருமோ அப்படிங்கிற ஒரு பயத்தில் அவசர கதியில் எடுத்தாங்க அது வந்து அதை நிச்சயமா கோர்ட் வந்து சிறப்பா மிக விரைவாக மிக விரைவாக அதையும் சொல்லி ஆகணும் இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி கேஸ்லாம் ரொம்ப டிலே ஆகும் அதெல்லாம் இல்லாம சீக்கிரமா ஒரு முடிவு எடுத்துட்டாங்க எனக்கு தமிழக அரசையும் நான் வந்து பாராட்டணும் இதுல வந்து அவங்க என்ன சட்டப்படி சொல்லியிருக்காங்களோ அது படி கொடுத்துட்டாங்க அவ்வளவுதான் இப்போ வந்து திமுக அரசு இருக்கும்போது ஏடிஎம்கே வந்து இல்லை இல்ல மேல்முறையீடு போய் அப்புறம் அங்க போய் தமிழக அரசு தானே ரெஸ்பாண்ட் அவங்க சொல்லுவாங்கல்ல எங்களுக்கு இது தேவையில்லை நாங்க வந்து இதை

தீபா தீபக்லாம் செல்வி ஜெயலலிதாவோட இருந்தாங்களோ இல்லையோ அதெல்லாம் பத்தி நம்மளுக்கு கவலை கிடையாது வில்ல எழுதி வைக்கலைங்க உண்மையிலே ஜெயலலிதா நினைச்சிருந்தா கருணாநிதி அவர்கள் எழுதி வச்சா மாதிரி கோபாலபுரத்தில் இல்லத்தை வந்து ஒரு மருத்துவமனையா மாத்துவேன் எனக்கு அப்புறம் அப்படின்னு என்னுடைய காலத்துக்கு அப்புறம் அப்படி ஒரு வில்லு எழுதின மாதிரி காலத்துக்கு அப்புறம் மனைவியின் காலத்துக்கு அப்புறம் அது வந்து அஃப்கோர்ஸ் ஏன்னா அவங்க அவங்களுடைய வாழ்க்கை துணவியா இருந்தவங்களும் அந்த வீட்டில் இருக்கிறதுக்கான ஒரு உரிமை இருக்குங்கிற அந்த ஒரு நோக்கத்தில் அவர் எழுதி வச்சுட்டு போயிருக்காரு அதே மாதிரி செல்வி ஜெயலலிதாவும் எழுதி வச்சுட்டு போயிருக்கலாம் என்னுடைய இல்லம் வந்து எனக்கு ஃபேமிலி இல்லாததுனால கட்சிக்கு போய் சேரும் அப்படின்னு சொல்லியிருந்தால் பிரச்சனையே கிடையாது அவங்க வந்து அதுவும் செய்யல அப்படி இல்லாத போது இவங்க ஒரு அரசியல் காரணத்துக்காக இதை வந்து இந்த கேஸை வந்து இழுக்கிறது வந்து இட் வில் லீட் நோவேர் அதுதான் நடக்க போகுது நம்மளுக்கு தெரியும் இது வந்து ஒரு விழுக்கு இழைத்த தான் முடியும்னு நினைக்கிறேன் அந்த பர்சனல் மேட்டர் செட்டில் ஆயிருக்கு அப்படிதான் பார்க்கணும்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் நிறைய பேர் கேள்வி எழுப்பினாங்க செல்வி ஜெயலலிதாக்கு அங்கே மெரினால இருந்த மெமரியலே கரெக்டா அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அது வந்து சட்டப்படி அவங்கள வந்து இங்கே டீ வந்து தீர்ப்பு வழங்கினாரு அந்த தனி நீதிமன்றத்தில் வந்து இதுமாரி அவங்க குற்றவாளின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்க இறக்கும்போது அப்பீல் பெண்டிங்ல தான் இருந்தது அவங்க ஷீ ஹேட் பீன் அக்விட்டட் அதையும் புரிஞ்சுக்கணும் அது அவங்க இறந்ததுனால தான் அந்த கேஸ் வந்து அபேட்டட் அதோட முடிஞ்சுது அவங்க உயிரோட இல்லைங்கிற ஒரே காரணத்துக்காக தான் அது வந்து அதுக்கப்புறம் அவங்கள அப் கோர்ஸ் அவங்கள வந்து ப்ராஸ்க்யூட் பண்ண முடியாது அப்படிங்கிற காரணத்துக்காக அந்த கேஸ் முடிவுக்கு வந்தது அதுவே தேவையா அப்படிலாம் கேட்டாங்க பட் ஆஹ் நீதிமன்றம் வந்து அதை பத்தி ஒரு செய்யக்கூடாதுன்னு சொல்லல அப்ப நிறைய பேர் வந்து ஐ திங்க் கேசஸ் கூட ஃபை நீங்க வந்து ஒரு நினைவிடம் இருக்கிறதே தப்புன்னு சொல்றீங்களா அவர் வந்து ஒரு வழக்குல தண்டிக்கப்பட்டவர் சிறைக்கு சென்றவர் அப்படின்றதுனால அரசு செலவுல நினைவு இல்லம் கூடாது அப்படின்னு அன்னைக்கு வந்து பல தலைவர்கள் பல கட்சிகள் கூட அதுக்கு எதிராக வழக்கு தொடுத்திருந்தாங்க இப்போ அதெல்லாம் ஒரு ஃபைனாலிட்டிக்கு வந்துருச்சு இன்றைக்கி வந்து நீதிமன்றத்தில் வழக்கை எல்லாமே வாபஸ் வாங்கிட்டாங்க இப்போ வந்து நினைவில்லமும் கட்டி திறக்கப்பட்டுருச்சு இப்போ வந்து அந்த வீடு வந்து வோயஸ் தோட்டை வீட்டை மாற்றக்கூடாது அதுக்கு ஒரு அவசியம் இல்லைன்னு சொன்னால் அது எல்லா தலைவர்களுக்கும் அப்ளிகபிள் ஆகும் அப்படி ஒரு ஸ்டாண்ட் எடுக்க முடியுமா ஒரு தலைவர் வாழ்ந்த வீடு அப்படின்னா அதை அவங்க வீட்டை பார்க்கறதுக்கு மக்களுக்கு ஆர்வம் இருக்கலாம் எம்ஜிஆர் வீட்டை பார்க்கறக்கு ஆர்வம் இருக்கிறது மாதிரி காமராஜர் வீட்டை பார்க்கறதுக்கு ஆர்வம் இருக்கிற மாதிரி ஆர்வம் இருக்கக்கூடும் அதை வந்து நம்ம தப்புன்னு சொல்ல முடியுமா குணம் வந்து செல்வி ஜெயலலிதா வந்து இம்மென்ஸ்லி பாப்புலர் அவங்க வந்து தமிழக அரசியல் வரலாற்றுலேயே ரொம்ப ஒரு பாப்புலர் லீடர் அதெல்லாம் எந்த சந்தேகமும் கிடையாது பட் தார்மீகமும் ஒன்று இருக்கு இல்லையா இங்க அந்த தீர்ப்பு வந்தது வந்து இது கட்ட பஞ்சாயத்துல வந்த தீர்ப்பு கிடையாது சட்டப்படி அவங்க அவ்வளோ டிலே பண்ணி அவ்வளோ வாய்தா வாங்கி அத்தனை வருடங்களுக்கு அப்புறம் வந்த தீர்ப்பு அது அதுக்கப்புறமும் கோர்ட் தான் போச்சு தார்மீகப்படி அதாவது இது சட்டத்தை மதிக்கிற எல்லாருமே அந்த கேள்விய எழுப்பணும் அது சட்டப்படி ஒருத்தர் குற்றவாளி அப்படின்னு ஆகிற நிலைமையில அவங்களுக்கு அரசாங்க செலவுல ஈவன் மறீனால அமைச்சது கூட தார்மீக முறையில தவறுதான் பட் அவங்க கோர்ட்ல போயும் கோர்ட் வந்து அதுக்கு தடை விதிக்காத காரணத்தினால அது வந்து ஓகே இத்தனை முறை வந்து இருந்தாங்க ஒரு பாப்புலர் லீடரா இருந்தாங்க இவ்வளோ பெரிய கட்சிக்கு ஒரு தலைவரா இருந்தாங்க அப்படிங்கிற ஒரு ரீதியில அது வந்து செட்டில் ஆயிடுச்சு வெதர் வி லைக் இட் ஆர் நாட் தார்மீக கேள்விகள் எழுப்பப்பட்டது கரெக்ட் தான் பட் கோர்ஸ் கோர்ட்ல வந்து அது பெரிய லெவல் அதுல அதுக்கு வந்து ஒரு கிடைக்கல அதனால அது அது முடிஞ்சிருச்சு மூணு பாயிண்ட்ல நீங்கள் நீங்க சொல்றத மூன்று அம்சமாக சொன்னால் ஒன்று இதில் தமிழக அரசு அப்பீலுக்கு போகாதது கரெக்டு நீதிமன்றத்து தீர்ப்பு அப்படியே ஏற்றுக்கொண்டது சரி அப்படின்றது உங்களுடைய பார்வை இன்னொன்று சசிகலா அவர்கள் சிறையிலிருந்து நேராங்க வந்துடக்கூடாது அவருடைய அரசியல் வாரிசு அப்படின்ற எந்த முத்திரையும் அடையாளமும் அதில் வந்துடக்கூடாதுன்றக்காக அவசர கோலத்தில் அதை நாட்டுடமையா ஆக்குனாங்க மக்கள் பணத்தை எடுத்து அதை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை கட்சி கட்சிங்கிறது வந்து தேவையே கிடையாது இப்ப காமராஜர் அண்ணா கருணாநிதி அவங்க யாரு மேலையும் ஒரு ஊழல் வழக்கு இருந்து அது வந்து சுப்ரீம் கோர்ட்ல வந்து அப்பீல்ல போய் இறக்கவே இல்லை அப்படி இருக்கும் போதே நம்ம வந்து அவங்க இல்லத்தை மட்டும் தனியா ஐம்பது கோடி நூறு கோடி கொடுத்து வந்து ஒரு நினைவிலமா மாத்தணோங்கிற பெரிய கிளைம் எல்லாம் வரல அவங்க வந்து ஒரு கிளீன் இமேஜோட தான் இருந்திருக்காங்க நன்றி நன்றி நான் திரு காந்தராஜ் அவர்களுடைய பார்வையை கேட்கணும் நீங்கள் எப்படி இந்த வியூவை பார்க்க அந்த வீடு வந்து ஜெயலலிதா அவனுடைய சொந்த வீடு அதில் எந்த சந்தேகம் கிடையாது ஏன்னா அவங்க வந்து அரசியலுக்கு வரத்துக்கு முன்னாடி அந்த வீட்டில் அவங்க கூட்டியிருந்துக்காங்க பதினோரு கிரவுண்டு போய் தோட்டத்தில் அவங்க வாங்கி அவங்க சொந்த சம்பாத்தியத்தில் கட்டின வீடு அது நான் கேள்விப்பட்ட அளவில் அந்த வீட்டை வந்து தன்னுடைய அண்ணன் மனைவி பேரில் தான் அவங்க அதை கட்டினாங்க சில பல காரணங்களுக்காக அதை கட்டி இது பண்ணும்போது ஒரு ஒரு சந்தர்ப்பத்தில் என்ன ஆச்சுன்னா அந்த அண்ணன் மனைவி வந்து ஜெயலலிதா அந்த வீட்டை விட்டு வெளி ஒரு தகராறில் குடும்ப தகராறில் வெளி அமித்தபோது அதுவரையில் எம்ஜிஆரிடம் இருந்து விலகி இருந்த ஜெயலலிதா மீண்டும் எம்ஜிஆர்கிட்ட போய் சேர்ந்தாங்க சேர்ந்தபோது எம்ஜிஆர் தான் அந்த வீட்டை மீட்டு கொடுத்து அவர் பேரில் மாற்றி கொடுத்தார் அப்போ அவங்க அம்மா பேரில் அதை மாற்றி கொடுத்தார் அம்மா பேரில் வரும்போது அவங்களுடைய வாரிசுகள் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு தான் அந்த சட்டப்படியாக போகணும் அப்பா பேரில் இருந்தாலும் அம்மா பேரில் இருந்தாலும் மகளுக்கும் மகம் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு தான் சட்டப்போ போகணும் அந்த வகையில் பார்க்கும்போது இந்த தீர்ப்பு சரியான தீர்ப்பு அம்மாவுடைய சொத்து அவங்களுடைய வாரிசுன்னு இருக்கவங்க மகன் இருந்தாங்க ஜெயலலிதா இறந்துட்டாங்க மகன் மகனுடைய வாரிசு அவங்களுக்கு போனதுல எந்த தப்பும் இல்லை வழக்கமாக நம்ம ஊரில் இருக்கிற படி தான் நடந்திருக்குது இதில் வந்து அவர் ரகு சார் சொன்ன மாதிரி அரசியலாக்குனது வந்து அதை வந்து அரசுடையமாக ஆக்கும்போது இவங்ககிட்ட கேட்டிருக்கணும் வாரிசுதாரர்கள்னு அக்செப்ட் ஆனாங்களோ இல்லையோ அவங்க வந்து சொன்னாலும் சொன்னதான் அது அது எப்படி முடியும் ஜெயலலிதானுடைய அண்ணன் மகன் அந்த பொண்ணு அந்த அந்த மகனும் மகளும் கேட்குறாங்க அவங்க தானே ரைட்ஃபுல் ஏன்னா அம்மா பேரில் இருக்கிற அந்த சொத்து அம்மா பேரில் இருக்கும்போது நான் எப்படி அவங்களுக்கு தான் போகணும் ஜெயலலிதாவுக்கு குழந்தை இருந்ததுன்னா அந்த குழந்தை வந்து கிளைம் பண்ணியிருக்கலாம் அந்த குழந்தையை பற்றிய தகவல்கள் நமக்கு எதுவுமே இல்லை அந்த குழந்தை ஒன்று இருக்கிறதாவே வெளியில் வராது அது தேவையில்லாத விஷயம் இல்லை அது தேவையில்லாத விஷயம் அப்படி இருக்கும்போது இவங்க தானே அரசியல் இது சட்டப்படி வாரிசுகள வாரிசுகளுக்கு அது போய் சேர்ந்துருக்குது அதை வந்து இவங்க எடுக்கிறதுக்கு முன்னாடி நாங்கள் அரசோடமையாக்குறோம்னாக்கா அவங்கக்கிட்ட பர்மிஷன் வாங்கியிருக்கணும் வாங்கலை இவங்களுக்கு இருந்த அவசரம் ரகுசார் சொன்ன மாதிரி சசிகலா உள்ள புத்திரக்கூடாதுங்கிற அந்த வேகத்தில் தான் இந்த இதெல்லாம் போயிட்டாங்க அது மாத்திரம் இல்லாமல் ஒரு ஐம்பது கோடி ரூபாய் வர அதுக்கு கொடுத்துருக்காங்க அது இது நீதிமன்ற தீர்ப்பில் அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க அந்த ஐம்பது கோடி ரூபாய் அரசாங்கத்தில் மறுபடியும் சேர்த்தணுன்னு சொல்லிட்டாங்க இப்போ இதனுடைய விளைவு என்னான்னா பாவம் எனக்கு அந்த தீபாவும் இந்த பக்கம் வீடு கடிச்சது சந்தோஷத்தில் வரும்போது அவங்க தலையில் வருமான வரி நீ தான் கட்டணும்னு அடுத்த உத்தரவு போட்டாங்க சொத்துக்குரிமைப்பட்டவங்க வரியும் கட்டணும் ஆவா அந்த தொந்தரவு இதுவரையும் இல்லாத ஒரு புது தொந்தரவு அவங்களுக்கு வந்து வருமான வரியில் என்னென்ன வருமோ தெரியல பாவம் அந்த பொண்ணுக்கு நினைக்கும் போது கொஞ்சம் வருத்தமாக இருக்குது இதில் வந்து அரசுமையாக்குறதுக்கு ஏன் இந்த வீட்டை எடுக்கணும் அந்த வீட்டை எடு ஏன்னா போயஸ் கார்டன் வந்து அவங்க தன்னுடைய அதிகாரப்பூர்வம் இல்லாமல் அவங்க சொல்லாமல் கொடநாட்ட சொன்னாங்க ஞாபகம் இருக்குது அவங்களுக்கு கொடநாட்டில் வந்து செக்ரட்டேரியே அங்கே கொண்டு போனாங்க அப்போ கொடநாடு தான் வந்து அரசியல் அதிகாரப்பூர்வ வீட்லமா மாறிச்சு அப்போ எப்படி போலீஸ் கார்டு நீங்கள் எப்படி எடுக்க முடியும் கொடநாட்டில் ஒரு நினைவு கட்டணுமா எத்த ஆமா இவங்க ஊர் பூரம் ஒரு நினைவுள்ள அது தாங்க நீங்கள் வந்து இப்போ அண்ணாவனுடைய வீடு வந்து வில்லேஜ் ரோடில் நுங்கு இருக்குது அதில் தான் அவர் இருந்தார் ஆனால் அரசு இந்த அதிகாரபூர்வமான இல்லமாக வந்து காஞ்சிபுரத்தில் இருக்கிற வீட்டை தான் எடுத்தாங்க அதை தான் அரசு உடம்பையாக்குனாங்க அதே மாதிரி காமராஜனுடைய சொந்த வீடு வந்து விருதுநகரில் இருந்தது ஆனால் பிள்ளை ரோட்டை தான் அவங்க எடுத்தாங்க அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் எடுக்கும்போது அதிகாரபூர்வம் எம்ஜிஆருக்கும் அதே மாதிரி அந்த ஆர்காடு ரோட்டில் இருக்கிற வீட்டை தான் எடுத்தாங்களே அப்படியே ராமபுரம் தோட்டத்தை எடுக்கலை அதிகாரப்பூர்வம் இல்லாமல் அவர் அதைத்தான் அறிவிச்சிருந்தார் அது மாதிரி ஓ இந்த அம்மா அதிகாரபூர்வம் இல்லாமல் அறிவிச்சிருந்தது கொடநாடு தான் அப்போ கொடநாட்டை தான் நீங்கள் ஆக்கியிருக்கணும் இது எப்படி ஆக்குனீங்க எந்த எந்த விதிப்பிரகாரம் எடுத்தீங்க என்ன சட்ட பிரகாரம் எடுத்தீங்க இதெல்லாம் ஒரு கேள்வி இருக்குது இல்லையா எனக்கு தெரிஞ்ச பாமர மக்கள் பாமரன்ற முறையில் நான் சொல்கிறேன் நான் வந்து வழக்கறிஞர் இல்லை நான் ஒரு கவர்மெண்ட்டுடைய பாலிசி டேஷன் ஒரு அரசாங்கத்தினுடைய கொள்கை முடிவு அன்னைக்கு பாலிசி டேஷன் தாங்க இன்றைக்கு ஒரு நீங்கள் இப்போ நார்த்தில் இருக்கிற தலைவர்களை இப்போ வந்து தீன்மூர்த்தி பவன் நேருடைய இல்லை அதை வந்து அரசாங்கம் உடமையாக்கியிருக்காங்க அது வந்து அரசாங்கத்தினுடைய சொத்து அது அதே மாதிரி ராஜீவ்காந்தி இருந்து அரசாங்கத்து இல்லத்தில் தான் இருந்தாலும் அதை வந்து அரசாங்கத்துடைய இல்லை எடுத்தாங்க லால் பகரூர் சாத்தி அதே மாதிரி அதெல்லாம் வந்து அரசாங்கத்தினுடைய சொத்துக்களாக இருந்தால் அதை எடுக்கிறது எந்த பிரச்சனையும் இல்லை அரசாங்கத்து சொத்து அரசாங்கத்துக்கிட்ட போச்சு இது அப்படி இல்லை இது வந்து அவங்களுடைய அதிகாரப்பூர்வம் இல்லமாக அறிவிச்சது கொடநாடாக இருக்கும்போது இதை எப்படி எடுத்தாங்கங்கிற ஒரு கேள்விக்கு அதிமுக அன்னைக்கு ஆட்சியில் இருந்து அதிமுகவினர் தான் பதில் சொல்லுவாங்க திரு தமிழ்மணி ஆட்சி மாற்றம் நிகழாமல் போயிருந்தா இந்த முடிவு இந்த சாவி அவ்வளோ சீக்கிரம் தீபா தீபக் வந்து வாங்கியிருக்க முடியுமான்றது ஒரு மில்லியன் டாலர் கொஷின் ஆட்சி மாற்றம் அவங்க வந்து இந்த நீதிமன்ற தீர்ப்பை மதிப்போம் அப்படின்னு ஒரு கட்டத்துக்கு அவங்க ஒரு முடிவு கூடும் அதனால் சென்னை கலெக்டர் போய் அந்த சாவியை கொடுக்குறாங்க இப்போ வந்து சிவி சண்முகம் அதிமுக சார்பில் அந்த வழக்குக்கு போயிருக்கிறாரு அவருக்கு இதில் லோக்கஸ்டாண்ட் இருக்கா அதாவது தமிழக அரசுக்கும் இந்த எதிர்மனதாரர்களாக இருக்கிற இந்த இரண்டு வாரிசுதாரர்களுக்கும் இடையில் இருக்கிற வழக்கு அதில் மூன்றாவது நபர்களாக ஒரு கட்சியோ நபர்களோ போக முடியுமா அதை வந்து நீதிமன்றம் எந்த அளவுக்கு என்டர்டெயின் பண்ணும் இந்த முடிவை இவர் வைக்கக்கூடிய விமர்சனத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க யார் வைக்கக்கூடியது தீபா வந்து இதை வைத்து அரசியல் செய்கிறாங்க எங்கள்கிட்ட கொடுத்துடணும் இதை வந்து நீங்கள் இது பண்ணாதீங்கன்னு சொல்கிறாங்க நூற்றுக்கு நூறு அதிமுக மனு ஓட்டுச்சுன்னா அவங்க அப்பீலை நம்பர் பண்ணி ஏற்றுக்குவாங்க லீவு வாங்கணும் நான் தேர்ட் பார்ட்டி எனக்கு ஒரு லீவு கொடுங்க எனக்கு இந்த இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு என்னை வழக்கு வழக்காடியாக சேர்த்துக்கொள்ளுங்கன்னு அனுமதி கேட்கறது ஆமாம் ஆமாம் இல்லை என்னுடைய நான் போட்டிருக்கிற மேல்முறையீட்டை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் நான் வழக்காடு இல்லை கரெக்ட் நீங்கள் சொல்கிறது லாங்குவேஜ் தான் பாயிண்ட் ரெண்டு ஒன்று தான் அது இதுமோர் பல நேரங்களில் நாம் பல வழக்குகளில் தமிழகத்தில் பிரபலமான வழக்குகளில் எல்லாம் போட்டிருக்குறோம் பேராசிரியர் அன்பழகன் ஒரு வழக்கு போட்டாரே ஞாபகம் இருக்கா அவர் அரசாங்கத்தில் இருந்தாரா அன்னைக்கு இதே இந்தம்மா வழக்கு தான் நான் சொல்கிறேன் அதனால் இது புதிதல்ல அந்த கேள்வியை கேட்டுட்டிங்கிறதுக்காக நான் பதில் சொல்கிறேன் இல்லாட்டி அந்த கேள்விக்கு அவசியம் இல்லை இது அரசியல் இருக்குது ஆமாம் இந்த நினைவிட அமைப்பதில் அரசியல் இருக்குது நான் ஒன்றும் மறுக்கலை அது எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் உள்ளது தான் ஒரு இடத்தை நினைவிடமாக மாற்றுவதா வேண்டாமா என்பதை இல்லை அதில் பாதியில் நின்றோம் இந்த நீதிமன்றத்துக்கு போய் அனுமதி கேட்பாங்க இந்த வழக்கில் அவங்க வந்து அப்பீல் பண்ணுவாங்க அந்த நீதிமன்றம் அந்த அப்பீலை ஏற்றுக்கொள்ளும் அதை அவங்க அந்த மனுவை ஏற்றுக்கொள்ளும் இந்த இதில் உங்களுக்கு என்ன தார்மீகமான ஒரு ரோல் இதில் வருது இதில் தமிழக அரசு என்ன ஸ்டாண்ட் எடுக்கிறீங்க ஜே தீபா தீபக் இவங்க ஸ்டாண்ட் என்ன அவங்க அப்போஸ் பண்ணுறாங்க தமிழக அரசு எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அவங்க சொத்து நான் வித்தியாசப்படுறேன் அதை முதல்ல ஒரு ஜிஓ போட்டிருந்தா நான் ஒரு ராயல் பாட் முன்கதவு வழியாக அந்த அரசு தமிழ்நாடு அரசாங்கம் போயிருக்கு இல்லை எங்களுக்கும் அதில் உடன்பாடு இல்லை அவர் சொல்லுவது நீதிபதி சொல்லுவதை போல் அங்கு அடக்கம் செய்த இடத்தை ஆயிரம் கோடி ரூபாய் செலவு செய்துட்டோம் இனிமேல் இந்த அம்மாவுக்கு இந்த அம்மா குற்றவாளி நான் சொல்றேன் சார் குற்றவாளி நான் ஒன்றும் மறுத்துக்கிறது அந்த அம்மா மேலே எனக்கு அன்பெல்லாம் ஒன்றுமே கிடையாது ஒரு முதலமைச்சர் அநேகமாக இந்த உலகத்திலேயே சப்ரிஜிஸ்டார் முன்னாடி கையெழுத்து போட்டுட்டு இது என் கையெழுத்து இல்லைன்னு ஃபோர்ஜெரி லேடி தயாரா இருக்கேன் பொறுப்படுத்துகிற இது நடந்தது தான் ஒரு அரசியல் விமர்சனம் அது அல்ல அல்ல போர் சார் ஏன் இல்லைன்னா ஒரு அரசாங்க அதிகாரி முன்னாடி வழக்கில் அது அரசியல் விமர்சனம் அல்ல மன்னித்து விடுங்கள் இந்த நாட்டு முதலமைச்சருடைய யோகியதையை பற்றி சொல்லுகிறேன் அதனால் அவருக்கு வேண்டாம் அது வேறு அதை நான் மறுக்கலை அந்த இன்னும் என்ன யாராவது கேட்டிருந்தாங்கன்னா நாளே நல்ல ஏன் வைக்கக்கூடாதுன்னு ஒன்று ஃபுல்லாக எழுதி கொடுத்துருப்பேன் இப்போ சொல்கிறேன் கேட்டுங்க ஏன் வைக்கக்கூடாது அதாவது வைக்கலாமா வைக்கக்கூடாதான்னு தீர்மானம் பண்ணுறது நீதித்துறை அல்ல நான் ரொம்ப தெளிவாக இருக்கிறேன் ஒன்று ஆமா அது அரசாங்கத்து கொள்கை முடிவு ஒரு அரசாங்கம் எடுக்கிற பாலிசி டெஷன் இப்போ அதான் சொல்றேன் இப்ப கூட இந்த அரசாங்கம் சொல்லியிருக்கலாம் சார் அதை நாங்க ஒரு பாலிசிஷன் எடுத்துட்டோம் அப்பீல் போக மாட்டோம் கோர்ட் வந்து ஒரு இதை சொல்லிடுச்சு அப்பீலுக்கு போக மாட்டோம்னு ஒரு டெசிஷன் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லையே கோர்ட்ல மூணு வாரத்துல சாவி கொடுங்கன்றாங்க சாவி கொடுத்துட்டாங்கன்னா மேட்டர் ஓவர் மன்னிச்சுங்க சார் குழந்தை பிறந்தா கல்யாணம் ஆயிடுச்சுன்னா நான் ப்ரெசியூம் பண்ணிக்க தயாரா இல்ல சார் மூணு வாரத்துல சாவி கொடுங்க சொல்றீங்க சார் நீங்க சுத்தி வளைச்சு அதான் சொல்றீங்க அங்க ஒன்னாதான் குற்றம் பண்றாங்க பரசமா குழந்தை பிறந்திருக்கு சார் அல்ல ஒரு அரசாங்கம் என்பது ஏன்னா திருப்பி இந்த எழுபது கோடி ரூபாய் எழுபது லட்சம் கோடி ரூபாய் திருப்பி வாங்கணும்ல அரசாங்கத்துக்கு எப்போ வாங்க முடியும் ஒரு உத்தரவு போட்டிருக்கணும் அதுக்கு இந்த அரசாங்கம் மக்களையும் ஓட்டை பகைச்சிக்கக்கூடாது கா இப்போ பாம்புக்கு நோவக்கூடாது கோடுக்கு நோவ அது தவறு அந்த சுப்ரீம் கோர்ட் அழகாக சொன்னச்சுங்க இந்த எங்கே நான் வேறுபடுறேன்னா இந்த நீதிபதி இது பொது நன்மைக்காக அல்ல பொது காரியம் அல்ல பர ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தேழு ஜட்மெண்ட்டில் இன்னொன்று ரெண்டாவது தேவையில்லை ரெண்டு அழகாக சொன்னார் டாக்டர் அண்ணா காஞ்சிபுரம் இல்லும் ஏன் அதை ஆக்கணாங்கப்ப இதே கேள்வி நீங்க மனசாட்சி உள்ளவங்களாம் கேட்டீங்கன்னா அண்ணா சமாதி கட்டியாச்சு இல்லை எதுக்கு அந்த வீட்டை காஞ்சிபுரத்தில் ஆக்கினீங்க அது நூறு ரூபாயா இருக்கட்டும் நூறு கோடியா இருக்கட்டும் சார் தட் இஸ் அ டிசிஷன் டு பி டேக்கன் பை என் எலெக்டட் கவர்மெண்ட் நாட் த சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா நாட் த ஜுடிஷியரி நான் கவலையப்பட பற்றி விளைவி பற்றி அது தவறு என்ன என்ன கரெக்டான ரீசன் உச்ச நீதிமன்றம் இளவரசையும் சசிகளாகவும் அந்த வீட்டுக்கு வந்ததே கூடி கொள்ளையடிக்க ஜட்மெண்டில் இருக்குது சார் அதை எழுதி அப்படிப்பட்ட வீட்டை நீங்கள் உச்ச நீதிமன்றம் இந்த பாரா சொல்லியிருக்கு அதை ஆக்குனிங்கன்னா அங்கே போகிறவனுக்கெல்லாம் இட் வாஸ் அ ஹவுஸ் ஆஃப் கிரைம்ஸ் அண்ட் கன்ஸ்பிரசிங்கிறதா ஞாபகம் வரும் அதனால் ஆக்காதுன்னு சொல்லியிருந்தீங்கன்னா நான் கைதட்டி எந்திரிச்சுன்னு பாராட்டியிருப்பேன்

இந்த கவர்மெண்ட் அப்பீல் போயிருக்க வேண்டும் பல நேரங்களில் நான் சொன்ன பேராசிரியர் அன்பழகம் போடுறது எல்லாருக்கும் தெரியும் இதே மாதிரி வழக்கு தான் அவர் அவர் கவர்மெண்ட்ல இல்லை இதே மாதிரி வழக்கு இல்லை அது வந்து ஒரு சொத்து குவிப்பு வழக்கு வந்து வேக வேகமாக முடிச்சு பண்ண பார்த்தாங்க அந்த நேரத்தில் புறம்பாங்க இல்லை

அரசாங்கத்துக்கு கெட்ட பேர் வந்திருக்காது இது தவறு நீதிமன்ற எந்த காலத்திலையும் இது தேவையா தேவையில்லையாங்கிற ஒர்க்கை நீங்கள் நீதிமன்றத்துக்கிட்ட கொடுத்துட்டீங்கன்னால் அரசாங்கமே நடத்த முடியாது கொள்கை முடிவுகளை நீதிமன்றம் எடுக்கக்கூடாது அரசு எடுக்கணும் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிசிஷன்ஸ் ஆல்சோ நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி ஏழு பத்திரிக்கையாட்டாக இருந்தால் பாருங்க நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி ஏழு எல்லா பத்திரிக்கையில் இருக்கிற கலைஞர் மிக கடினமாக சொன்னார் கட்டுமையான வார்த்தைகளை நீதித்துறை நிழல் ஆட்சி நடத்தக்கூடாது ஒரு கல்யாணத்தில் எல்லா பத்திரிகைகளையும் வந்திருக்குது அதான் சூப்பர் அந்த நீதிபதி மிக சிறப்பான நீதிபதி சார் அவர் மேலே பெரிய மாதிரி ஆனால் அவர் கருத்தை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை இந்த கவர்மெண்ட் அப்பீல் போயிருக்கணும் அது தவறு ரகு அப்பீலுக்கு போகாமல் இந்த சாவியை கொடுத்துருக்க கூடாதுன்ற ஒரு கோணத்தை தமிழ்மணி சொல்கிறாரு

சட்டத்தின் வழியா நடந்த ஒரு விஷயத்தை அவங்க சொல்ல போறாங்க அவங்கள தனியா இப்ப திமுகவோ அல்லது வேற மத்த கட்சியோ சொல்ல ஜெயலலிதா குற்றவாளின்னு சொல்லிட்டு இத்தனை வருஷம் நடந்த வழக்கோட அடிப்படையில இது சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்றதுல என்ன தப்பு இருக்கு அதை அவங்க செய்யணும் இறந்ததுனாலயே அவங்க பண்ண தப்பெல்லாம் போயிடும் அதெல்லாம் கிடையவே கிடையாதுன்னு சொன்னா என்ன அர்த்தம் கவர்மெண்ட் வந்து பாப்புலர் டிசிஷனா இருக்கா இருக்கான்னு பாக்குறத விட கரெக்டா மாரலி ரைட்டான டிசிஷனாங்கிறது பார்வை கேட்கலாம் நீங்க ஒரு சட்ட பார்வையை வந்து திரு தமிழ்மணி முன்வைச்சாருனால பத்திரிக்கையாளரும் வழக்கறிஞரும் ஆன ஒரு கலவை அவருடைய பார்வை கேட்கலாம் நீங்க இந்த முடிவுகள் எல்லாம் எப்படி பார்க்குறீங்க பொதுவாக இது போன்ற விஷயங்களில் மூன்று கூறுகள் இருக்கின்றன ஒன்று வந்து சட்டத்தின் முன் ரகு தமிழ்மணி எல்லாரும் கூறியது சட்டத்தின் கீழ் சட்டத்தின் பார்வை என்று இரண்டு கூறுகள் வேறாக இருக்கின்றன சட்டத்தின் பார்வையில் என்பது பிபோர் த ஐஸ் ஆஃப் தான் அதுல வந்து வாரிசுரிமை சட்டம் இரத்த உறவு இதை பற்றி மட்டும்தான் நம்ம இப்ப பேசவே முடியும் மற்றபடி பிற விஷயங்கள் அதாவது வழக்கு தண்டனை இது போன்ற விஷயங்களை வந்து கிட்டத்தட்ட ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு இப்போது பேசுவதில் அர்த்தம் இல்லை அது வந்து மக்கள் தீர்மானிக்க வேண்டிய விஷயம் ஏனென்றால் அரசியல் இதுல நான் பார்க்க வேண்டிய விஷயம் என்னவென்றால் அரசு மேல்முறையீடு செய்யாதது தவறு என்பது தமிழ்மணி வாதம் எனது வாதம் அது அல்ல எனதுவாதம் வந்து அரசு மேல்முறையீடு செய்யாதது சரி என்பதுதான் காரணம் என்னவென்றால் நீதிமன்றம் சொத்துரிமை பற்றி ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்கிறது அந்த தீர்ப்பு வந்து இரண்டு போடு மேண்டபஸ் என்பது கட்டளை கட்டளை என்னவென்றால் சாவியை மூன்று வாரங்களுக்குள் ஒப்படைக்க வேண்டும் என்பது செர்ஷோரி என்னவென்றால் இது சம்பந்தமான அனைத்து அரசாணைகள் சட்டங்கள் எல்லாம் ரத்தாகிவிட்டது விட்டது ஆக இப்போது எந்த சட்டமும் இல்லை எந்த அரசாணையும் இல்லை நிலுவையிலே இல்லை அந்த பகுதியை மட்டும் வேண்டுமானால் நாம் எதிர்க்கலாம் ஆனால் அதை வந்து இந்த அரசு எதிர்க்க முடியாது வந்து அது வேற ஒரு அரசு போட்டது இது போகும் ஆனால் அது நிறைவேற்றித்தான் ஆக வேண்டும் காரணம் உண்மையிலேயே மேல்முறையீடு செய்வதாக ஒரு வாதத்திற்கு வைத்துக் கொண்டாலும் அந்த மேல்முறையீட்டிலே வந்து இந்த மேண்டபஸ்க்கு தடை விதிப்பார்களா என்பதிலே எனக்கு பெரிய சந்தேகம் இருக்கிறது காரணம் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சட்டத்தின் பார்வையிலே இது வாரிசுரிமை சட்டத்தின் கீழே அதுவும் குறிப்பாக சொல்லப்படா ஃபேர் காம்பன்சேஷன் ஆக்ட் நியாயமான இழப்பீடு வழங்க வேண்டும் என்ற அடிப்படையிலே தரப்பட்டது ஒரு வகையில் பார்த்தால் இது அனைவருக்குமானதுதான் நியாயமான இழப்பீடு எல்லோருக்குமே கிடைக்க வேண்டும் என்பதுதான் அதுல வந்து உள்ளர்த்தமாக நான் பார்க்கிறேன் ஆக அரசு மேல்முறையீடு செய்யாதது சரி என்பதுதான் என்க சரி இன்னொன்று அவசர கோலத்தில் இதை செஞ்சாங்க அப்படின்னு ஒரு வாதம் சசிகலா அவர்கள் அங்க வர்றதை தடுக்கணும் அவருக்கு ஒரு பொலிட்டிக்கல் லெஜிமஸி இதன் மூலமாக வந்துடக்கூடாது அப்படின்றதற்காக வேண்டுமென்றே அவசர கோலத்தில் செய்தார்கள் அப்படின்றது ஒரு விமர்சனம் இன்னொரு கோணம் அதில் சொல்லப்படுறது என்னன்னு சொன்னால் இரண்டாவதாக ஒரு நினைவு இல்லம் வாழ்ந்த இல்லத்தை நினைவு இல்லம் அப்படின்னு ஆக்கணுமா அது வந்து தேவையா அப்படின்ற ஒரு நீதிமன்றம் சொல்லியிருக்கக்கூடிய தீர்ப்பில் இருந்து சில அம்சங்கள் இருக்குது ஏற்கனவே ஒரு பெரிய பொருட்செலவில் ஒன்று செஞ்சிருக்கீங்க மெரினா பீச்சில் இதற்கு எதுக்கு மக்கள் வரி பணத்தை இதில் போய் போடுறீங்கன்னு நீதிமன்றம் கேட்கிற இன்னொரு கேள்வி அதை ரெண்டையும் எப்படி பார்க்குறீங்க தமிழ்மணி கூறிய வாதம் தான் அதில் சரியானது காரணம் என்னவென்றால் அது வந்து ஒரு எக்ஸிக்யூட்டிவ் டிசிஷன் பலருக்குமே வந்து இரண்டு நினைவிடங்கள் இருக்கின்றன இல்லத்தை வாழ்ந்த இல்லத்தையும் ஆக்குவார்கள் அவர் ஏதாவது ஒரு இடத்துல வந்து அவர்களுக்கான மணிமண்டபமோ அல்லது நினைவு இடமோ வந்து அவர்கள் கட்டுவார்கள் இது வந்து எக்ஸிகியூட்டிவ் டிசிஷன் நிச்சயமாக வந்து அது நீதித்துறை சார்ந்தது அல்ல ஆனால் கருத்து தெரிவிப்பதற்கு அந்த ஒரு தீர்ப்பிலே கருத்து தெரிவிப்பதற்கான உரிமை அது நீதிபதியின் ஆதங்கமாக நாம் எடுத்துக்கொள்ளலாம் அப்படித்தானே தவிர அதை கட்டளையாக நாம் எடுத்துக்கொள்ள முடியாது ஆனால் அண்ணாதிமுக ஆரம்பத்திலிருந்து இதுல ஒரு தவறு செய்திருக்கிறது தவறு என்னவென்றால் இந்த வழக்கு வந்து கிட்டத்தட்ட ஒன்றரை ஆண்டு காலமாக நிலுவையில இருந்து ஒரு ஏழு மாத காலம் வந்து தீர்ப்பு வந்து ஒத்தி போடப்பட்டது அப்போது நடந்து கொண்டிருந்த அண்ணாதிமுக அரசு அப்போது இந்த வழக்கிலே அவர்கள் வந்து கட்சி சார்பாக ஒரு குறுக்கீட்டு மனுவை போட்டு அவர்களை இம்ப்ளீட் செய்திருக்கலாம் செய்திருந்தால் இப்போது இந்த பிரச்சனைகள் வந்திருக்காது அவர்களும் இயல்பாக ஒரு இன்னொரு மறைந்து இருப்பார்கள் வருஷம் ஆகுது அவர் மறைந்த சில அதற்கு பிறகு அவருடைய தொண்டர்கள் அவருடைய வாரிசுகள் தான் அரசியல் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தாங்க உடனடியாக இதை நினைவுள்ளம் ஆக்குறோம் அப்படின்னு சொல்லியிருந்தா அந்த காலகட்டத்திலேயே வழக்கம் முடிஞ்சு தீர்ப்பும் வந்து எல்லாமே முடிஞ்சிருக்கும் அந்த நினைவுள்ளம் அப்படின்றதே ஒரு லேட்டர் தாட் தாமதமான ஒரு தாமதம் என்று சொல்ல மாட்டேன் என்றால் குணா இரண்டாயிரத்தி பதினேழு அவர்கள் இணைப்புக்கு விதித்த நிபந்தனைகள் தான் ஒன்று வந்து ஜெயலலிதாவின் மரணத்திலே உள்ள மரம குடித்த விசாரணை இரண்டாவது ஜெயலலிதாவுக்கு நினைவில்லம் மரமம் குடித்த விசாரணை உங்களுக்கே தெரியும் சுப்ரீம் கோர்ட்ல இன்னமும் தடை இருக்கிறது நினைவில்லமும் இப்போது இல்லை என்று ஆகிவிட்டது அதாவது இரண்டாயிரத்தி பதினேழுல விதிக்கப்பட்ட நிபந்தனைகளை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆட்சி முடியும் நேரத்திலே நினைவில்லத்தை அமைப்பதற்கான முயற்சிகள் செய்தார்கள் வாரிசுதாரர்கள் இருக்கும் போது வாரிசுதார்கள் என்று அப்போதே வந்து கிருபாகரன் தலைமையிலான அமர்வு தீர்ப்பளித்து விட்டது அந்த இடத்துல வந்து அஇஅதிமுக தவறு செய்து விட்டது அது போக அந்த சிவில் சிவில் வந்து ஒரு சிங்கிள் ஜட்ஜ் முன்னால் நிலுவையில இருக்கும் போது ஏதாவது ஒரு மனு நிலுவையில இருக்கும் போது நாம் வந்து தாராளமாக இம்ப்ளீட் செய்யலாம் அது செய்யாதது தவறு என்றுதான் நினைக்கிறேன் அது போக ஒரு நாலரை ஆண்டு காலம் கிட்டத்தட்ட நான்கு ஆண்டு காலம் கூட்டி கிடக்கிற ஒரு ஒரு இல்லம் அது ஜெயலலிதா வாழ்ந்த இடம் வாழ்ந்ததை நாங்கள் கோவிலாக பார்க்கிறோம் என்கிறார்கள் நான்கு நான்காண்டு காலமாக எந்த இன்றைக்கு கார்த்திகை மாதம் கடைசி வெள்ளி குறைந்தபட்ச விளக்காவது எரியும் என்பது ஜெயலலிதாவின் எதிர்பார்ப்பாங்க நீங்க நினைவு இல்லத்த வந்து தீபக் தீபாட்ட கொடுத்தது சரின்னு மறைமுகமா சொல்றீங்கன்னு புரிஞ்சுக்கிறேன் என்னவென்றால் வேற வழி கிடையாது ஒரு கோர்ட் தீர்ப்பு அரசு வந்து மேல்முறையீடு செய்யலாம் கிடைக்காது காரணம் மூன்று வார காலத்துக்குள் சாவி அதற்கு வந்து தடை கிடைக்க வேண்டும் உடனடியாக தடை கிடைக்க வேண்டும் அல்லவா அதை எப்படி எடுத்துக் கொள்வார்கள் வாரிசுரிமை சட்டம் ஏற்கனவே ஒரு அமர்வு வந்து இவர்கள் வாரிசு என்று தீர்ப்பளித்திருக்கிறது எனக்கு தெரிஞ்சு வந்து அதற்கான தடை கிடைப்பதற்கு வழி இல்லை வேண்டுமானால் தீர்ப்பில நீதிபதி தெரிவித்திருக்கிற சில ஆதங்கங்களை வேண்டுமானால் வந்து நீக்குவதற்கான முயற்சிகள் எடுக்கலாம் அதனால ஒரு பலம் இல்லையே அதனால கிடையாது அதனால ஒரு அந்த ரெண்டு பேரா வந்து நீக்கிறோம் அப்படின்னு சொல்றதுனால கிடையாது யார் நினைவுல அது இருக்க போறது இல்ல வேணா ஒரு ஆவணத்துல அது வந்து பதியறதுக்கு சௌரியமா இருக்கும் திரு அவருடைய பார்வை கேட்கலாம் திரு கலை உங்கள் கோணம் இதுல என்ன இல்ல இந்த உயர் நீதிமன்ற தீர்ப்புல அவங்க இந்த அம்மா ஏற்கனவே குற்றம் செய்தவர் அதனால் நினைவுள்ள கூடாதுன்னு சொல்லலை அதை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம் அது தேவையில்லாத விஷயம் நான் நினைக்கிறேன் அவங்க குற்றவாளியாக இல்லையா என்பதை பற்றிக்குள்ளே நம்ம பல முறை பல கட்டங்களில் பேசியாச்சு இப்போ அதை பற்றி அவங்க சொல்லலை அதே மாதிரி இந்த லேண்ட் அக்யூசிஷன் ஆக்டில் நில கையகப்படுத்த கையகப்படுத்தும் சட்டத்தில் அந்த ஃபேர் காம்பன்சேஷன் கொடுத்தாங்களா இல்லையாங்கிற விஷயம் கூட அவங்க ஒன்றும் அலசலை அதாவது கிராமப்புறங்களில் நாலு மடங்கு தரணும் கைட்லைன்ஸ் வேல்யூ மாதிரி நாலு மடங்கு தரணும் நகர்ப்புறத்தில் இரண்டு மடங்கு தரணும் அந்த இரண்டு மடங்கு கொடுத்தாங்களா இல்லையாங்கிறத பற்றி அவங்க பேசலை அதுக்கு அந்த காம்படன்சி இருக்கா இல்லையா அரசுக்கு தனியார் நிலங்களை கையகப்படுத்தக்கூடிய அதிகாரம் இருக்கிறதா இல்லையா என்பதை பற்றியும் பேசலை அவங்க சொல்கிற காரணம் ஒரே காரணம் அவங்களுக்கு ஏற்கனவே ஒரு நினைவுடம் இருக்குது இது எதுக்கு அப்படிங்கிறது அப்படி பார்த்தா ராஜாஜ்ய அவர்களுக்கு இரண்டு நினைவிடங்கள் இருக்கின்றன காமராஜர் அவர்களுக்கு இரண்டு நினைவிடங்கள் இருக்கின்றன பேரறிஞர் அண்ணா அவர்களுக்கு இரண்டு நினைவிடங்கள் இருக்கின்றன கலைஞர் கருணாநிதிக்கு இப்போ இன்னொரு நிறை நினைவிடம் கட்டப்படுறாங்க நாற்பத்தொம்பது கோடியில் அப்படி இருக்கும்போது இதில் அந்த வாதம் அடிபட்டு போயிடுது ஏன் அவங்களுக்கு ரெண்டு இடம் இருக்கக்கூடாது அப்படிங்கிற கொஸ்டின் வருது இல்லையா அவங்க சொன்ன அந்த அந்த காரணம் வந்து அடிபட்டு போயிடுதுங்கிறது நான் மற்றபடி பல்வேறு விஷயங்கள் இருக்குது இதில் இந்த ஏன் அண்ணாதிமுக அரசு அப்பீலுக்கு போகல ஏன் போகலைன்னா அவங்க வந்து இது கிட்டத்தட்ட கைவிட்டுட்டாங்க அப்படி தான் நான் நினைக்கிறேன் சாவியை கொடுத்தா கொடுத்துட்டாங்க சாவியை கொடுக்குறதுக்கு முன்னாடி போய் அதுக்கு தடை வாங்கியிருக்கலாம் அதெல்லாம் அந்த அவசர கத்தில் எதுவுமே செய்யலை அவங்க இந்த விஷயத்தில் நம்ம இனிமேல் ஃபர்தராக ப்ரொசீட் பண்ண வேணாம் அப்படிங்கிற எண்ணத்துக்கு ஏதோ வந்துட்டாங்க வேறு ஏதாவது இடத்த வாங்கி நினைவிடமாக மாத்துறதுக்கு முயற்சி பண்ணாலும் பண்ணலாம் ஆக் ஆக்சுவலாக சொன்ன மாதிரி நண்பர் காந்தராஜ் சொன்ன மாதிரி கோடநாடை போய் நினைவிடமாக மாற்றுறதுக்கு அவங்க பிளான் பண்ணுறாங்களோ என்னமோ எனக்கு தெரியாது ஆனா என்ன இருந்தாலும் இப்போதைக்கு அவர் இத கைவிட்டாங்கதான் நினைக்கிறேன் அதனாலதான் சிபிஎஸ் அண்முகம்ங்கிற மூன்றாவது நபர் அதுக்குள்ள போறாரு தேர்ட் பார்ட்டி அவர் என்னவா இருந்தாலும் இதுல அவர் பார்ட்டி கிடையாது ரெஸ்பான்டென்டும் கிடையாது வெட்டிசனரும் கிடையாது அதனால தேர்ட் பார்ட்டி போறாருன்னா அதுக்கு என்ன வேலி இருக்குங்கிறது வேற விஷயம் இல்ல நாலரை வருஷத்துல இருக்குன்னு நாலரை வருஷத்துல தமிழ்மொழி சொன்னதை நான் ஏத்துக்கிறேன் போறதுக்கு உரிமை இருக்குது அவருக்கு உரிமை இருக்குது அது அது அந்த லிஸ்ட் அவுட் பண்ணுவாங்க அது நிச்சயமா லிஸ்டா இந்த நாலு ஆண்டு காலத்துல எவ்வளவு முறை ஜெயலலிதா அவர்கள் வாழ்ந்த நினைவு இல்லத்துக்குள்ள ஆட்சியாளர்கள் போனாங்க அவருடைய தொண்டர்களோ மற்றவர்களோ போவதற்கு அனுமதிக்கப்பட்டார்கள் அப்படின்ற கேள்வியும் இருக்கு ரகு குறுக்கிட வரும் நீங்க வந்து இப்போ ஜெயலலிதா குற்றவாளியா இல்லையா அதெல்லாம் பத்தி நம்ம பேச வேணாம்னு சொல்றாரு பட் தீர்ப்புல நீதிபதி சொன்ன ஒரு அப்சர்வேஷன் வந்து டெபினட்டா ரெலவென்ட் டு இட் இது வெறும் வாரிசு உரிமை

இந்த அம்மா பேரில் உள்ள ஏன் ஊரை ஏமாற்றி திருட்டு காசில் வாங்கிய திருட்டு சொத்து ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு நகையை ஒரு வீட்டில் திருடிகிட்டு போய் ஒருத்தக்கிட்ட விற்றுறோம் அந்த பணத்தை வச்சு ஒரு மோட்ரு பைக் வாங்குகிறோம் மூணு பவுன் நகையை வச்சு அந்த மோட்ரு பைக்குங்கிறது என்ன மூணு பவுன் திருட்டு சொத்தை விற்ற காசில் வாங்கினது அரசாங்கம் மோட்ரு பைக்கை பிடிக்கும் அதை மாதிரி அதனால தான் ஒருவேளை உச்ச நீதிமன்றம் அந்த அம்மா உள்ள எந்த சொத்து எடுக்க கூடாது அரசாங்கத்துக்கு பக்கத்தில் போவாதுன்னு சொல்லி இருந்தால் மிக நிச்சயமா அந்த அம்மா குற்றவாளி இல்லை குற்றவாளிங்கிறது வேற தண்டிக்க முடியாதது வேற இந்த அம்மா குற்றவாளி தான் தான் சொத்து எடுக்கிறாங்க தண்டிக்க முடியல அடக்கம் பண்ணியாச்சு அதனால தண்டிக்க அந்த அம்மாவை தண்டிக்க முடியல

கொடநாடு வந்து அவங்க வந்து செகண்ட் ஆபீஸா யூஸ் பண்ணாங்க கொடநாடெல்லாம் ஆக்க முடியாது இவங்க வாழ்ந்த இல்லத்தை தான் ஆக்க முடியும் அதிமுக தவறுகள் செய்திருக்குது அதை வந்து சரியா செய்யல அதெல்லாம் சொல்லுங்க நான் ஏத்துக்கிறேன் இந்த அரசு வந்து அப்பீல் போகாதது சரி அதையும் நான் ஏத்துக்கிறேன்

இப்போ குடியேற முடியாத நிலையில் அந்த வீடு அவ்வளோ மோசமாக இருக்குது பராமரிக்கப்படலை பராமரித்து விரைவில் அந்த வீட்டுக்கு குடியேறுவோன்னு திருமதி தீபா சொல்லியிருக்கிறாங்க அதே நிலை தொடருமா நீதிமன்றம் இந்த வழக்குகளுக்கு போகிற பட்சத்தில் என்ன ஸ்டாண்டை எடுக்கும் அதை வந்து அந்த முடிவை மாற்றுவதற்கு அவருடைய சொத்தை மீண்டும் வந்து சாவியை கொடுங்க கோர்ட்டில் அப்படின்னு சொல்லக்கூடிய கட்டம் வருமா இது தமிழக அரசு அப்படின்ற ஒரு அரசுடைய ஒரு ஸ்டாண்ட் என்ன அப்படின்னு நீதிமன்றம் தெரிந்து கொள்ளுமா அந்த ஸ்டாண்டுக்கு வெயிட்டேஜ் இருக்குமா சட்டத்தின் பார்வையில் ஏன்னா அரசு தான் அதில் செலவு பண்ண போகுது ஸோ இந்த மூன்று ஒரு கோணம் இன்னொன்று பறிமுதல் செய்யணும் அப்படின்னு சொன்ன அந்த சொத்து குவிப்பு வழக்கில் சொல்லப்பட்ட சொத்துக்கள் அந்த பறிமுதல் நடவடிக்கை அப்படின்றது கடந்த ஆட்சியில் வேகமாக நடைபெறலை அது என்னவா ஆகும் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து சந்தியாவோட ப்ராப்பர்ட்டிங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று அவங்க கேஜே மருத்துவமனையில அட்மிட் ஆகும் போது ரொம்ப ஒரு மோசமான நிலைமையில் அட்மிட் ஆகும் போது இறப்பதற்கு ஒரு ஏழு நாளைக்கு முன்னாடி அந்த உயிரை எழுதினாங்க தொண்ணூத்தாறு காலகட்டத்தில் அந்த உயிரை நாங்க பிரசரம் பண்ணிருக்கிறோம் இப்பவுமே என்கிட்ட அதோட பிரதி இருக்குது ஆக அடிமனை என்பது வந்து மிக முக்கியம் மேலே இருக்கிற சூப்பர் ஸ்ட்ரக்சர் வந்து பெரிய முக்கியத்துவம் வாய்ந்தது கிடையாது தான் வேல்யூவேஷனும் இருக்கு அப்போ உண்மையிலேயே மேலே இருக்கிற சூப்பர் ஸ்ட்ரக்சரை இடிச்சுட்டோன்னு வைங்க ப்ராப்பர்ட்டி வந்து சந்தியாவோட ப்ராப்பர்ட்டி அவங்க உயில் எழுதி இருக்காங்க டிநகர் வீடு வந்து ஜெயக்குமாருக்கு சொந்தம் மேல இருக்கிற கட்டடம் ஜெயலலிதா சம்பாத்தியத்துல கட்டினது கீழ இருக்கிற அடிமணியை நான் என்னென்ன மாதிரி வாங்கியிருக்கிறேன் இவ்வளவு டீடைல் அதுல இருக்கு ஷெடியூல் ஆஃப் ப்ராபர்ட்டியோட டீடெயில் இருக்கு நான்கு எல்லை கொடுத்து டீடைல் இருக்கு அப்போ அதுல வந்து நிச்சயமாக வந்து மற்றவர்கள் உரிமை கொண்டாட முடியாது ஒன்று இரண்டாவது அரசு வந்து அப்பீல் செய்யாது அப்பீல் செய்தாலும் வந்து இந்த சாவி மீண்டும் ஒப்படைக்கப்படுமா என்பது வந்து மிகுந்த சந்தேகத்தக்கூடியது காரணம் வந்து ப்ரொசன் வந்து இப்போ ரைட் தீபக் தீபா கையில போய் சேர்ந்துருச்சு ஏன்னா அவங்கள வந்து கோர்ட்டு கொஞ்சம் இழுத்து அடிக்கலாம் அவ்வளவுதானே தவிர அதுல வேற ஒண்ணும் பயன் இருக்கிறதா எனக்கு தெரியல இந்த அரசு அதை செய்யாது என்றுதான் நான் நினைக்கிறேன் ஏன்னா செய்யறதாக இருந்தா இந்த ரெண்டு வாரம் மூணு வார காலகட்டத்துக்குள்ள அவங்க செஞ்சிருப்பாங்க ஏதாவது ஒரு வகையில அப்பீல் போயிருப்பாங்க ஆனா போகல இப்போ அரசுக்கு வந்து அந்த விருப்பம் இல்லை என்பதை நான் தெளிவாகவே புரிந்து கொள்கிறேன் மற்றபடி இந்த வழக்குல தேவையற்ற விஷயங்களை நம்ம பேசி நேரத்தை விரைவு பண்ண வேண்டாம் இல்ல அரசுக்கு வந்து விருப்பம் இல்லை அப்படின்னாலும் நாளைக்கு சிவி வி சண்முகமோட மனுவை ஏற்றுக்கொள்ற நேரத்துல விசாரணைக்கு ஏற்றுக்கொள்ற நேரத்துல அரசாங்கத்தோட ஸ்டாண்ட் அப்படின்ற ஒன்றை இதுல கேட்பாங்களா அல்லது தேர்ட் பார்ட்டியோட ஆர்கியூமெண்ட் தீபா தீபக் சொத்து இப்ப உரிமையாளர்களா இருக்கக்கூடியவங்களுடைய ஆர்கியூமெண்ட் அதோட முடிஞ்சிருமா எனக்கு தெரிஞ்ச அரசாங்கத்தோட ஒப்பீனியன் எல்லாம் கேட்பாங்களான்னு தெரியல ஒருவேளை

இவங்க அரசு வந்து இதுல ஆர்வம் காட்டாருங்கறது எல்லாத்துக்கும் தெரியுமே அப்ப அண்ணதிமுக ஏன் வந்து பதற்றப்படல ஓகே இந்த இந்த வேகத்தை முன்னாடியே காட்டி இருக்கணும் அப்படின்ற ஒரு பார்வையை மூணு வார நேரம் இருக்குல்ல மூணு வாரம் நேரம் ஆப்பிள் டைம் தாராளமா அவங்க காட்டியிருக்காங்க கேட்டு போயிருக்கலாம்ன்றீங்க நன்றி இதே உங்கள் நிறைவு பார்வை எடுத்துக்கிறேன் திரு கலை உங்களுடைய நிறைவு பார்வை இல்லை நான் ஏற்கனவே சொன்ன விஷயம்தான் இந்த வழக்குல நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்புல இந்த ஆக்கிற இந்த கையகப்படுத்தியதை செல்லாதுன்னு சொல்லும்போது குறிப்பிட்ட காரணம் சரியில்லைன்னு நான் நினைக்கிறேன் அந்த காரணம் வந்து செல்லுபடியாக அல்ல அது வந்து அரசாங்கம் அப்பீலுக்கு போயிருந்தால் அது தள்ளுபடியாக இருக்கும் அதுக்கு வாய்ப்பு இருந்துச்சு ஆனால் அரசாங்கம் ஏனோ என்ன காரணத்துக்கோ தெரியல அவங்க அப்பீலுக்கு போகலை அதனால் ஒரு ஒப்புக்காக சி வி சண்முகம் அவர்கள் போயிருக்காரு இந்த இதிலே தெரியுது அவங்க பெரிய அளவுக்கு இதை சீரியஸாக எடுத்துக்கிற இன்னொன்று இப்போ தீபக் தீபிகாவுக்கு மேலே ஒரு பிரச்சனை வருது ஏற்கனவே இந்த இன்கம் டேக்ஸு வரி ஏய்ப்புன்னு சொல்லி அந்த க கணக்கு கேட்டு அட்டாச் பண்ணது தவறுன்னு சொல்லி ஜெயலலிதா அம்மா போய் அப்பேல ட்ரிபியூனலில் போய் அதை கேன்சல் பண்ணாங்க ஐடி வந்து அந்த டேக்ஸை போட்டது தப்புன்னு சொல்லி அதை கேன்சல் பண்ணியிருந்தாங்க அந்த நிலையில் இப்போ ஐடி டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னா பதினெட்டு முறை உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தாங்க திரும்ப 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 தொடுத்தாங்க அவங்க உயர் நீதிமன்றம் அவ்வளோ ஈஸியாக ஏற்றுக்கிற அது அதுக்கடுத்து அவங்க வந்து இப்போ வந்து என்ன சொல்லியிருக்கு உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்காங்கன்னா தீபக் தீபிகா தான் அதுக்கு சொத்து உரிமையாளர்கள் அவங்களுக்கு எதிராக நீங்கள் ப்ரொசீட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க இப்போ இவங்க அந்த பணத்தை கட்டினா தான் அந்த வீட்டை மீட்க முடியும் அந்த வீட்டுக்குள்ளே போக முடியும் அந்த அட்டாச்சு ப்ராப்பர்ட்டி இப்போ கொடுத்துருந்தாலும் அவங்களுக்கு அட்டாச்சாக தான் இருக்குது அதுதான் நீதிமன்றம் சொல்லியிருக்கு அதே உயர் நீதிமன்றம் தான் இன்னொரு வழக்கில் சொல்லியிருக்குது அதனால் அவங்களுக்கு இதில் போய் இது ஆக்குப்பை பண்ணுறதில் சிக்கல் இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன் அந்த ஐடிக்கான பணத்தை கொடுத்துட்டு தான் அவங்க போக முடியும் அந்த அறுபத்தெட்டு கோடியை சிவில் கோர்ட்டில் அந்த ஒப்படைச்சப்ப பழைய அதிமுக அரசு ஒப்படைச்சப்ப அவங்க ஐடி இந்த வெல்த் டேக்ஸு இது ரெண்டுக்குமான அந்த நிலுவையில் இருந்த பணத்தையும் சேர்த்து தான் கொடுத்துருந்தாங்க அவங்களுக்கும் சேர்த்து கொடுத்து அந்த வீட்டை மீட்பதற்கான ஏற்பாடு அதில் இருந்துச்சு இப்போ அந்த ஏற்பாட்டை இவங்க தான் செய்யணும் தனிப்பட்ட முறையில் இவங்க அந்த பணத்தை இப்போ வாங்கணும் அதில் ஐடிக்கு ஏதோ பதிமூணு பதினாலு கோடி இருக்குங்கிறாங்க அப்புறம் வெல்த் டாக்ஸ் ஆறு கோடிக்கு மேலே ஏழு கோடி வரைக்கும் இருக்குங்கிறாங்க அதையெல்லாம் இவங்க கொடுத்து தான் இப்போ மீட்க முடியும் அந்த சிக்கலும் அதில் இருக்குது அவங்களுக்கு உடனடியாக அவங்க ஆக்குப்பை பண்ண முடியுமாங்கிறதுல எனக்கு சந்தேகமாக இருக்குது சாவியை கொடுத்தாச்சு ஆனால் அந்த அட்டாச்சுடு ப்ராப்பர்ட்டி அட்டாச்சாக தான் இருக்குது ஐடி டிபார்ட்மெண்ட்னால் அட்டாச்சுட் ப்ராபர்ட்டி ஜப்தி செய்யப்பட்ட ப்ராப்பர்ட்டின்னு இருக்கேன்

தமிழ்மணி உங்கள் நிறைவு பார்வை சார் ரெண்டு விஷயத்தை பேசணும் என்னென்னு சொல்லுங்கள் சார் அந்த சொத்து பறிமுதல் இந்த வழக்கினுடைய போக்கு சார் சொத்து இன்றைக்கு இங்கே பறிமுதல் ஆகலை அதை அட்டாச்மெண்ட் வச்சுருக்காங்க எங்கள் கடனை கொடுத்துட்டு வாங்குறவன் வாங்கிக்க உள்ளே போகலாமாங்கிற கேள்வி அவசியம் இல்லைன்னா அது உள்ளே தான் ஜெயலலிதா இருந்தாங்க அட்டாச்மெண்ட் ஆகி பத்து வருஷம் ஆச்சு

தப்புன்னு சொல்லியிருக்கிறாங்க அவங்க சரின்னு சொல்லணும்னு சொன்னாலும் ஸ்டேட் கவர்மெண்ட்டை கேட்காம ஒரு அரை இஞ்சு ஆர்டர் கூட போட முடியாது ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு இன்றைக்கும் பெரிய பொறுப்பு அந்த வழக்கில் இருக்குது நன்றி திரு காந்தராஜ் இவ்வளோ இவங்க பேசுகிறது எல்லாமே வந்து தீபாவும் தீபக்கும் வாரிசுதாரர்கள் அல்லங்கிற ஆங்கிலில் தான் அவங்களாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க இன்றைக்கி கோர்ட்டு திட்டவட்டமாக சொல்லிடுச்சு அவங்க தான் வாரிசுகள்னு சொல்லிடுச்சு அவங்ககிட்ட சாவியை கொடுத்தாச்சு அனுபவிக்கிறது அனுபவிக்க முடியாதுங்கிற கொஸ்டினே கிடையாது ஜெயலலிதா சொத்தை அட்டாச் பண்ணதுக்கப்புறம் தான் அந்த வீட்டில் அவங்க வாழ்ந்தாங்க அதே மாதிரி இன்றைக்கி தீபாவும் தீபக்கும் அந்த வீட்டில் குடி வாழ முடியும் அட்டாச் பண்ணுறது வேற அதில் என்ன ஆகும் அட்டாச் பண்ணியிருந்தாங்க விற்க முடியாது அந்த வீட்டை விற்க முடியாது இன்னொரு இடத்துக்கு வாடகை கொடுக்க கொடுக்க முடியாது அதை தவிர வேறு எந்த வகையான கட்டுப்பாடும் அவங்க மேலே விதிக்க முடியாது இதில் அரசாங்கம் வந்து எடுத்துக்கணும்னு சொல்கிறதா இருந்தால் முதல்ல தீபாக்கையும் தீபக்கும் ஒத்துக்கிட்டால் தான் அவங்க தொடவே முடியும் கோர்ட்டாக இருந்தாலும் சரி அரசாங்கமாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி

வீடு வந்து திட்டவட்டமாக அவங்க ரெண்டு பற்றி கொடுத்தாச்சு சி வி சண்முகம் இல்லை யாராக இருந்தாலும் அதுக்கிட்ட கிட்ட போக முடியாது உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது சிவிஷன் இவங்க என்ன பண்ணலாம் அவர் சார் சொன்னார் கிட்ட இல்லாத காசா அந்த காசை கொடுத்து அந்த வீட்டை வாங்கி திமுக நினைவில்லாம் ஆக்க வேண்டியது தானே அவ்வளோ அக்கறை இருக்கோங்க அதே செய்ய மாட்டேங்கிறாங்க இதுக்கே கோர்ட்டுக்கு போகணும் அதே மாதிரி தீபா தீபாக்க உங்கள் அத்தைக்கு பேரில் நாங்கள் வந்து இது ஒரு நினைவில்லாம் ஆக்குறோம் அது உங்கள் அத்தைக்கு தான் மரியாதை உங்களுக்கு தான் மரியாதை அப்படிலாம் சொல்லிவிட்டு ஒரு அமௌண்ட்டை கொடுத்துட்டு வாங்க வேண்டியது தானே இதுக்கே கவர்மெண்ட்டு கோர்ட்டு அது இது இந்த கூத்தே தேவையில்லையே ரகு நிறைவு பார்வை இப்ப தீபா கூட வந்து சசிகலாவை பத்தி எல்லாம் பேசியிருக்காங்க அது கூட ஏடிஎம்கே ஒரு சிக்னல் தான் இது இழுத்தடிக்காதீங்க அவங்க வரப்போறது இல்லை நான் அவங்களுக்கு எதிரான மனநிலையில் இருக்கேன் அப்படிங்கிற போது அதுதான் அவங்களுக்கு போன் ஆஃப் கண்டென்ஷன் அதுதான் ஜெயலலிதா புகழ வளர்க்கணும்னா அவங்க இறந்ததுக்கு அப்புறம் இப்போ கருணாநிதி அவர்கள் அப்புறம் இவங்க போட்ட மாதிரி ஒரு புகழை கூட்டம் எதுவுமே போடல அவ்வளோதான் அதோட முடிஞ்சிருச்சு அவங்க இருந்ததோடு முடிஞ்சிருச்சு இந்த புகழை பரப்படுறதுலாம் அவங்க வந்து பெருசா பிளான் எல்லாம் வச்சுட்டு இப்போ வந்து காந்தராஜார் சொன்ன மாதிரி கோர்ட் கிளியர் கட்டா சொல்றாங்க இந்த இவங்க தான் லீகல் ஹேர்ங்கறத அது எஸ்டாப்ளிஷ் பண்ணி சொல்லிட்டாங்க அதுல வந்து அரசாங்கம் தலையிறதுக்கான வேலையே கிடையாது தமிழ்மணி சார் சொல்ற மாதிரி அப்பீல் போறும்போது கேட்டாங்கனா என்ன பொறுத்த வரைக்கும் சட்டத்தை ஃபாலோ பண்ற ஒரு சாதாரண மனிதனா சுப்ரீம் கோர்ட்ல இந்த மாதிரி தீர்ப்புலாம் வந்திருக்குன்னு சைட் பண்ணி அதனால நாங்க இதல வந்து தலையிட மாட்டோம் அதை வந்து நினைவில்லமாக்கத்துக்கு நாங்க ஒத்துக்க மாட்டோம்னு ஒரு மாரல் ஸ்டாண்ட் எடுக்கணும் ஜெயலலிதா பாப்புலராக இருக்காங்க இன்னும் பெண்கள்கிட்ட ஃபேமஸாக இருக்காங்க நம்ம ஏதாவது சொல்லி அவங்களாம் நம்மளுக்கு எதிராக திரும்பிடுவாங்களான்னு நினைக்கக்கூடாது அதெல்லாம் பார்க்காம பாரபட்சம் இல்லாமல் சட்டப்படி மாறலியும் எது கரெக்டாக அதை செய்யணும் தேவையில்லாம அவங்க தலையிட வேண்டிய அவசியம் இல்லை அவங்க ஸ்டேட்மெண்ட் ஆஃப் இன்டென்ட் இந்த சாமி கொடுத்தது தான் ஏதாவது குளறுபடி பண்ணலாம் நினைக்கல அவங்க கவர்மெண்ட் அதே ஒரு விதத்தில் வந்து அவங்க என்ன நினைக்கிறாங்க சொல்லுது அது ப்ராப்ளம் கோர்ட் சொல்லிட்டாங்க நம்ம என்ன தலையிடுறதுங்கிற மாதிரி அவங்க முடிவு எடுத்திருக்காங்க அது பிராக்டிகலி ரைட் அப்பீல் போனால் கொஞ்சம் ஸ்டாண்ட் எடுக்க வேண்டிய நிலமை வந்ததுன்னா எடுக்கணும் சட்டத்தை காமிச்சு விருப்பு விருப்புக்காக சொல்லணும் பிடிக்காது அப்படிங்கிறதுனால கிடையாது சுப்ரீம் கோர்ட்ல இருந்து இருந்தாங்கன்னா அந்த இல்லையா ஒன்று வந்துருச்சு அதனால நாங்க இதுக்கும் செலவு பண்றதுக்கான இது கிடையாது எங்களுக்கு ஏற்கனவே நிதி நெருக்கடி இருக்கு ஸ்கூலுக்கு இது இல்ல கழிப்பிடம் கட்ட முடியல ஸ்கூல் கிளாஸ் ரூமே கட்ட பயன்படுத்தலாமே அந்த எழுபது கோடிய எதுக்கு வந்து நம்ம இது இதுக்கு கட்டணும் அப்புறம் நீங்க இன்னொன்னு சொன்னீங்க இந்த ரோடு எடுக்கிறாங்கன்னா ரோடு போடுறதுக்காக இடம் எடுக்கிறது வந்து பொது நன்மைக்காக இதுல என்ன பொது நன்மை இருக்கு இது ஒரு எமோஷனல் விஷயம் அது அவங்க எங்க கட்சி எங்களுக்கு தெய்வமான மாணவங்க அப்படின்னு சொல்றாங்க தமிழ்நாட்டில் உள்ள எல்லாருமே சொல்றாங்க எங்களுடைய தெய்வம் மாதிரி இருந்தாங்கன்னு எல்லாருக்கும் சீஃப் மினிஸ்டர் இருந்தாங்க பட் எல்லாருக்கும் வந்து அவங்க வந்து ஐடல் அப்படின்னு சொல்ல முடியாது பொது நன்மை என்ன இருக்கு பட் எல்லா நன்மைங்கிற விஷயத்தை ஹைகோர்ட் சொல்லல அந்த விஷயம் பண்ணல அரசியல் ரீதியாக முடிவெடுக்கிறதா அல்லது தார்மீக ரீதியாக ஒரு ஸ்டாண்ட் எடுக்கணுமா அப்படின்ற பல கோணங்களை சொல்லிருக்கீங்க உங்கள் அனைவருடைய கருத்து பகிர்வுக்கு நன்றி மீண்டும் சந்திப்போம் இது கேள்விக்களம் மக்களின் மேடை உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள கிளிக் பண்ணுங்க